without wasting time நம்ம வந்து கண்டினியூஸ் பண்ணுறோம் ஃப்ரிஞ்ச் வெயிட் ஓகே சி இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இட் வில் கோ நியர்லி ஒரு நாலஞ்சு பார்ட்டாச்சு போகும் ஓகே அது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எடுக்க வேண்டிய கான்செப்ட் ஓகே ஸோ கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் நோட்ஸை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இன்றைக்கி படித்ததை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் நாளைக்கு படித்த பேஸ் பண்ணி தான் அதுக்கடுத்து நான் கிளாஸ் எடுப்பேன் ஸோ கண்டினியூஸ் ரிவிஷன் இஸ் டெஃபினெட்லி நீடர் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் சாப்டர் ஓகே அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர் வித் வாட் எவர் ஐம் கோயிங் அப் டு டே சரியா ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா ஃப்ரிஞ்ச் விட் பார்த்தோம் கரெக்டாக ஃப்ரிஞ்ச் விட் ஐ மீன் இதுக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம் சரியா ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஓகே அதோட லென்த்து ஐ மீன் அதோட டிஸ்டன்ஸ் என்னென்ன வரும் சென்ட்ரல் ஃப்ரிட்ஜிலேருந்து டார்க் ஸ்பாட் அண்ட் ஒயிட் ஸ்பாட்டுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஐ மீன் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் அதெல்லாமே பார்த்தோம் கரெக்டாக இப்போ அடுத்து அதில் ஒரு பார்ட் வந்து ஃப்ரிட்ஜ் விட் ஃப்ரிட்ஜோட விட் எவ்வளோ இருக்கும் இப்போ டார்க் ஃப்ரிட்ஜுன்னு எடுத்தோம்னாக்கா அந்த டார்க் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ திக்காக இருக்கும் இப்போ இது ஒரு ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனில் வந்து இங்கே வந்து டார்க் இருக்குது இந்த இடத்துல ப்ரைட் இருக்குது இந்த இடத்துல டார்க் இந்த இடத்துல ப்ரைட் இந்த மாதிரி இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஓகே அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாபிக் சரியா என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்சுவலாக ஏன் உங்களுக்கு ஒரு ஒயிட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் எடுக்க தெரியும் கரெக்டாக ஃப்ரம் சென்டர் லைன் அதே மாதிரி ஒரு டார்க் ஃப்ரிஞ்சோட ஒரு டார்க் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸும் எடுக்க தெரியும் ஃப்ரம் சென்டர் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன ஃபார்மில் என்டி லேம்டா பை டி அண்ட் டூ என் மைனஸ் ஒன் டி லேம்டா பை டூ டி ஓகே சி சிம்பிள்டா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் போன கிளாஸ் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்த்தோம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்டி லேம்டா பை டி எத்தனாவது ஃப்ரிஞ்ச் ஒரு ஃபிஃப்த்து அஞ்சாவது ப்ரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் ஃபைவ் டி லேம்டா பை டி ஆறாவது ப்ரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் சிக்ஸ் டி லேம்டா பை டி ஓகே அந்த மாதிரி தான் அண்ட் சிமிலர்லி டார்க் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் வேணா டூ இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி லேம்டா பை டூ டி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது என்னோடய ஃப்ரிஞ்ச் ஓகே இந்த இது என்னோடய ஃப்ரிஞ்சோட ஸ்க்ரீனில் இருக்க ஃப்ரிஞ்ச் இது என்னோடய சென்ட்ரல் பாடி ஓகே சென்ட்ரல் பாயிண்ட் ஓகே இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஐ வில் கெட் அ டார்க் ஃப்ரிஞ்ச் ஓகே எனக்கு இந்த ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐ வில் டெல் இட் அ டார்க் அண்ட் ஒயிட் ஓகே சி இது சென்ட்ரல் பார்ட் ஓகே சென்ட்ரல் பார்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் டார்க்காக இருக்குமா ஒயிட்டாக இருக்குமா இட் வில் பி ஒயிட் கரெக்டாக இது வந்து ஒரு ப்ரைட்டான பார்ட் ஓகே அதுக்கான டெரிவேஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி நெக்ஸ்ட் இதுக்கு அப்போ இதுக்கு மேலே வரப்போகிறது ஒரு டார்க் பார்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ப்ரைட் அதுக்கு மேலே ஒரு டார்க் அதுக்கு மேலே ஒரு ப்ரைட் யூஆர் கெட்டிங் ஒன் நாட் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ சென்ட்ரல் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் லென்த் ஓகே வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைட் அப்போ என்ன பண்ணுவோம் ப்ரைட்டோட ஃபார்மில் இங்கே இருக்குது ஜஸ்ட் இந்த இடத்துல எண்ணுக்கு பதில் ஒன் போட்டோம்னா வி வில் கெட் டி லேம்டா பை டி ஓகே அப்போ சென்ட்ரலுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்சுக்கும் என்ன டிஸ்டன்ஸு டி லேம்டா பை டி ஓகே சிமிலர்லி சென்டருக்கும் செகண்ட் ப்ரைட் ஃப்ரிஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் டூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி வில் கெட் டூ டி லேம்டா பை டி ஓகே ஃபர்ஸ்டோட டிஃப்ரென்ஸ் கிடச்சிருச்சு செகண்டோட டிஸ்டன்ஸும் கிடச்சிருச்சு ஓகே சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ப்ரைட் ப்ரைட் ஸ்பாட்டோடது என்னது ஐ மீன் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட்டோடது என்னது டி லேம்டா பை டூ டி எப்படி இந்த இடத்துல என் ஈக்குவல் டு ஒன்னு போடணும் என் ஈக்குவல் டு ஒன் போட்டோம்னா டி லேம்டா பை டூ டி அண்ட் சிமிலர்லி செகண்ட் டார்க் ஸ்பாட்டோடது இந்த இடத்துல என் ஈக்குவல் டு டூனு போட்டோம்னா யூ கெட் த்ரீ டி லேம்டா பை டூ டி ஓகே இப்போ நல்லா இந்த இதுவை கவனிங்க ஃப்ரிஞ்ச் விட்த்னா என்ன இது தான் கரெக்டாக ஃப்ரிஞ்ச் விட்த்னா என்ன இது தான் இப்போ இது டார்க் ஸ்பாட் ஓகே இது டார்க் ஸ்பாட் இது வந்து ப்ரைட் ஸ்பாட் சென்ட்ரல் ஜோனில் இருக்குன்னு ப்ரைட் ஸ்பாட் அப்போ ப்ரைட் ஸ்பாட்டோட விட் என்னவாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் இதோட டிஸ்டன்ஸ் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்பாட்டோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க டி லேம்டா பை டி அதே மாதிரி இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் ஓகே மைனஸ் இதோட டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா வி வில் கெட் திஸ் டிஸ்டன்ஸ் அப்படி பார்த்தா செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் அதாவது
3d lambda by 2d pannittu minus first bright fringe lambda by d pannomnaaka we will get the distance between this in the distance la enadhu actually width of the fringe width of the fringe okay so see ipo namma pesnadha equations ah irukku so confuse aga venda see distance between two consecutive maxima okay ina maxima fringe vandu dark bright fringe vandu na van maxima nu solren okay and dark fringe vandu na van minima nu solren seriya so distance between two consecutive maxima okay maxima enga irukku inge or maxima irukku inge or maxima irukku distance between these two consecutive maxima enadhu y2b minus y1b adhaadhu second bright fringe minus first bright fringe okay adi panna second bright fringe oda formula enna 2d lambda by d so adha inge eludhirukka 2d lambda by d first bright fringe oda d lambda by d n equal to 1 anupotta d lambda by d okay ipa distance between them vanadhu d lambda by d am I right idu rendu idu minus panna enna varudhu d lambda by d अपो सेकंड ब्राइट फ्रिंज को फर्स्ट ब्राइट फ्रिंज को नडुवुल इरुक्क डिस्टेंसा एन्नदु दिस इज द डिस्टेंस बिटवीन द डार्क फ्रिंज पुरियुदा एन्न सोल्रेंट्टु फर्स्ट ब्राइट को सेकंड ब्राइट को नडुवुल इरुक्कुरदु डार्क डार्क ओड विड्थ ओके विड्थ ऑफ द डार्क फ्रिंज इप्पडी दान नाम पडिक्किरोम अदुवे एनक्कु विड्थ ऑफ द ब्राइट फ्रिंज वेणुम एन्न पण्णनुम डिस्टेंस बिटवीन टू कॉन्सिक्यूटिव मिनिमा पण्णना आई विल गेट द डिस्टेंस बिटवीन द width of the bright fringe okay one will be opposite ah irukum bright fringe okay idhukku naduvula iruka distance enadhu dark okay in the dark fringe oda distance naduvula actually ah ungalku eppadi solradhu see ipo namma fringes pathi pesuvom konja nerathukku seriya fringes na ipo eppovume idu dark irukum therinjiruchu idu vandu light ah irukum therinjiruchu idu dark okay na idu color pannirukkaradhu dark ना कलर पड़ा ब्राइट ओके ना कलर पड़े डार्क ना कलर पड़ा वो ब्राइट ओके फॉर्म पड़े फ्रिंजस् एपड़ना डार्क फ्रिंज पाती पेसा अब कंप्लीट अब फुला डार्का सरिया ब्राइट फ्रिंज पाती पेसा अभी कंप्लीटा ब्राइटा ओके जीब्रा तोल एपड़ी जीब्रा तोल वो कंप्लीट ब्लैक स्ट्रिप ब्लैक अंड वैट अंदमि और डिस्टिंक्टा करेक्टा बट आक्चुअल इंटरफेरेंस अब ओके डार्क फ्रिंज फॉर्म आगो सरिया डार्क वो सेंट्रल पार्ट ना कॉन्सेंट्रेशन ओके बट आना वाइट कूड़े वो अब वो मर्ज आग आरम अभी मर्ज आग आरमचा इत पार्ट वो हेवी डार्क पार्ट को पार्ट इन कुछ डार्क इत पार्ट इन कुछ डार्क सरिया सो सेन्ट्रल हेवियस्ट डार्क अब कुछ कुछ इंटेंसिटी कुछ इंटेंसिटी कुछ कुछ इन पक सिया सो उंगलुक्कु ओरु डिस्टिंक्टान डार्क अंड ब्राइट फ्रिंजस् कडिक्कादु ओके सो अदनाल वेर वळि इल्ल एप्पडिनाक्का उंगलुक्कु डार्क फ्रिंजोड विड्थ वेणुमना सेंटर कंसेक्यूटिव मैक्सिमम वंदु माइनस पण्णीना यू विल गेट द विड्थ ऑफ द डार्क फ्रिंज अंड सिमिलरली विड्थ ऑफ द ब्राइट फ्रिंज वेणुमना कंसेक्यूटिव मिनिमाओड विड्थ वंदु नेगटिव पण्णीना विड्थ ऑफ द वाइट फ्रिंज वरुम एन्ना तेरियुमा पॉइंट एन्ना तेरियुमा विषयम इंद इदु माइनस पण्णा एन्ना कडिक्कुदु d लैम्डा / d அதே மாதிரி கன்சிகூட்டிவ் மினிமா இந்த 3d லாம்டா / d யூ d லாம்டா / d யூ மைனஸ் பண்ணாலும் யூ will get d லாம்டா / d ஓகே ஃபைனலா என்ன கன்க்ளூஷன் வருது width of the fringe let it be a dark fringe or a bright fringe let it be a dark fringe or a light fringe உங்க width is going to be the same d லாம்டா / d irrespective of the कलर ऑफ द फ्रिंज इत डाला सर लाइट आना सर और फ्रिंजो विड्थ एवलो डी इंटू लैम्डा बाय डी ओके डी इंटू लैम्डा बाय डी पुरीदा सो आई थिंक उंगलुक्कु फ्रिंजस फ्रिंजसन सोली रोम्बा पाताच्चु इप्पो कोंजम न्यूमेरिकल्स पोडुवोम इंद इनिक्कु क्लास फुल्ला कोंजम इदोड न्यूमेरिकल्स दान इरुक्कुम सरी अदोड इनिक्कु क्लास कोंजम शॉर्टावुम वेच्चुक्कलाम ओके सो विड्थ ऑफ द फ्रिंज कॉन्सेप्ट क्लियर आयिडुच्चा फ्रिंजोड कॉन्सेप्ट जनरल क्लियर आच्चा आचा इलियान्रद न्यूमेरिकल पाता नमुक्कु तेरिंजुम सरिया लेट्स सी हाउ यू आर डूइंग द न्यूमेरिकल्स ओके सी
நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ஆன்சர்ஸை பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மட்டும் நோட் பண்ணிவிட்டு ட்ரை டு சால்வ் த நியூமெரிக்கல் பை யுவர் செல்ஃப். ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு வரலனா யூ கேன் கம் பேக் டு ஹியர். ஓகே, சி லெட்ஸ் ஸ்டார்ட். நான் கிவன் என்ன கொடுத்துருக்கேன்னா டி, ஸ்மால் டி என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லிட்டோட டைமீட்டர், ஐ மீன் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ், ரெண்டு ஸ்லிட்டு வந்து ஃபார்ம் பண்ணல, அந்த ரெண்டு ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1 mm. ஓகே, அண்ட் தென் டி கேபிட்டல் டி, கேபிட்டல் டின்னு என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் டினா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட்போர்ட் அண்ட் த ஸ்க்ரீன். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த ஸ்லிட் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ அது என்ன வந்து 0.5 meter, டி வந்து 1 mm, டி வந்து 0.5 meter, லேம்டா வந்து என்னது 5000 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, லேம்டா வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங். சரியா, ஒரு இந்த ஆம்ஸ்ட்ராங்கையும் இதையும் பாருங்கள், லேம்டாக்கும் டிக்கும் ரிலேஷன் இருக்குது, இவங்க எல்லாருக்கும் தெரியும் லேம்டா பை டி பண்ணால் ஒன்று கிடைக்கும், அது என்னது சயின்டிட்டான ஒரு வேல்யூ கிடைக்கும், ஞாபகம் இருக்குல்ல. ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் இந்த எம்எம்மும் சும்மா ஒரு மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இல்லை, 4-5 questions போனதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து லேம்டா ஈக்குவல் டு 5000 into ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஃபைன் த செப்பரேஷன் பிட்வீன் 7th maxima and 11th minima on the same side of the central maxima. சரியா, சி கான்செப்டில் படித்ததுனால உங்களுக்கு இந்த ஆன் த சேம் சைட் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமாவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் நீங்கள் கான்செப்டெல்லாம் பார்த்துருக்கீங்க, இதுவே நீங்கள் கான்செப்டெல்லாம் படிக்கலன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சேம் சைட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமானா என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஆக்சுவலாக என்னது சென்ட்ரல் மேக்ஸிமா இங்கே இருக்குது, இந்த சைடும் டார்க் ஃப்ரிஞ்ச் லைட் ஃப்ரிஞ்செலாம் ஃபார்ம் ஆகும், இந்த சைடும் டார்க் அண்ட் ப்ரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே, என்ன என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th maxima and 11th minima. 7th maxima ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, 11th minima இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி கீழேயும் 7th maxima and 11th minima ஃபார்ம் ஆகும். அமே ரைட் வரும், கீழேயும் 7th maxima and 11th minima ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ அதனால தான் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஃப்ரிஞ்சோட ஒரு சைடில் மட்டும் பாருங்கள், சேம் சைடில் பாருங்கள் அப்படின்ட்டு, தட்ஸ் வாட் யூ ஹேவ் கிவன் த ஹிண்ட். ஓகே, ஸோ க்வெஸ்சன் படிச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் பை யுவர் செல்ஃப், வரலனா ஜஸ்ட் கண்டினியூ த வீடியோ. ஓகே, ஸோ சி சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குது, லெட்டஸ் கன்சிடர் அவர் 7th bright fringe இஸ் ஹியர் அண்ட் 11th dark fringe இஸ் ஹியர். ஓகே, 7th bright fringe இங்கே இருக்குது, 11th dark fringe வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரிஞ்சுக்கும் இந்த ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செப்பரேஷன் பிட்வீன் 7th and 11th. ஓகே, சிம்பிளாக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 7th bright fringe கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், என்னது பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு என்டி லேம்டா பை டி. சரியா, என் கூடவே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக மக்கப்படும். ஓகே, 7th bright fringe என்டி லேம்டா பை டி. ஓகே, இந்த இடத்துல என்னென்னது 7, சிம்பிளி அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த 7th bright fringe ஃப்ரம் த சென்ட்ரல் சென்ட்ரல் ஃப்ரிஞ்சஸ் 7d by λ. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் த 11th dark fringe ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் என்னது 2n-1 d λ/d. ஓகே, 2n-1 d λ/d, இந்த இடத்துல என்னது n இஸ் 11, அப்போ 11 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா வி வில் கெட் 21 d λ/2d. ஓகே, 21 d λ/2d. ஓகே, இப்போதைக்கு என்னென்ன இருக்குது, y 7b இருக்குது, y 11d இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, ஜஸ்ட் சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் திஸ் அப்படியா. ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இதையும் இதையும் செப்பரேட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 7d λ/2d. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் டி, சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஸ்மால் டி, சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் லேம்டா, அண்ட் யூ வில் கெட் ஃபைனலி 8.75 mm. ஓகே, 8.75 mm வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ புரிஞ்சா இந்த க்வெஸ்சன் ஈஸியாக இருந்துச்சா, இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஒரு 4-5 questions ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நேரமாக கான்செப்ட்ஸே பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த செப்பரேஷன் பிட்வீன் த செகண்ட் மேக்ஸிமா அண்ட் தேர்ட் மேக்ஸிமா ஆன் ஆப்போசிட் சைட், அதே க்வெஸ்சன் தான். சரி, அதே கிவன் வேல்யூஸ் தான், ஃபைண்ட் த செப்பரேஷன் பிட்வீன் செகண்ட் மேக்ஸிமா அண்ட் தேர்ட் மேக்ஸிமா ஆன் த ஆப்போசிட் சைட். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த கேஸ் பாருங்கள், ஆப்போசிட் சைட், இந்த இடத்துல செகண்ட் இந்த இடத்துல தேர்டு, ரெண்டுமே மேக்ஸிமா மேக்ஸிமா, ஃபார்முலா என்னது nd/λ. செகண்ட் மேக்ஸிமானா யூ வில் கெட் 2d/λ, தேர்ட் மேக்ஸிமானா யூ வில் கெட் 3d/λ. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெம் வேணும்னா
just add this and this. Okay, abdi add panamna 2d by lambda plus 3d by lambda panamna 5d by lambda. Okay, so this is the distance between the fringes. Okay, second question easy answer. Now third question papa, third question paranga, indha question nalla question actually. If the separation between second maxima and fourth minima on the same side of the central maxima is 0.5, find the fringe width. Purida? If the separation between second maxima, okay, and fourth minima on the same side, second maxima and fourth minima on the same side is 0.5 mm, okay, 0.5 meter, okay, find the fringe width. ஃப்ரிஞ்ச் விட்டு இப்போ கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, என்ன கிவன்னாக்கா செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது, ஃபோர்த்து டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குது. ஓகே, ஃபோர்த் மினிமா அண்ட் செகண்ட் மேக்ஸிமா. ஓகே, இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஃப்ரிஞ்ச் விட்த்துன்னு கேட்டிருக்காங்க, ஃப்ரிஞ்சோட விட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இல்லை உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும், இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் டஸ் நாட் மீன் தட் இது ரெண்டும் ஒரு ஃப்ரிஞ்ச் கரெக்டாக, இதுக்கு நடுவில் ஒன்றும் நிறைய ஃப்ரிஞ்சஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வச்சு மீதி இருக்க ஃப்ரிஞ்சோட விட்த்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, சி செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்ம்லான என்டி லேம்டா பை டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுன்றா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் என் ஈக்குவல் டு 2. அப்போ செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் லைன் என்னது 2d லேம்டா பை டி. ஓகே, அதே மாதிரி ஃபோர்த் டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா 2 × n-1 × d λ/2d. ஃபோர்த் டார்க் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் லைன் இஸ் 2n-1 × d λ/2d. ஓகே, இதை சால்வ் பண்ணாமல் என்ன கிடைக்குது, யூ வில் கெட் 7d/2d. அமே ரைட், 7d λ/2d. சரியா, நான் இந்த இடத்துல கிளியராக எழுதலாம், எழுதிக்கோங்க 7D. ஓகே, 7D λ/2d கிடைக்கும். சரியா, இப்போ நவ் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, இந்த ஃப்ரிஞ்சுக்கும் இந்த ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போனா கனேசி 2D λ/d அண்ட் 7D λ/d மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.5. அமை ரைட் ஆட்ரும், 7D λ/2dக்கும் மைனஸ் 2D λ/70க்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் 0.5. ஓகே, ஃப்ரிஞ்ச் விட்த் என்னது, ஃப்ரிஞ்ச் விட் இஸ் கிவன் பை d λ/d. சரியா, நல்லா கவனிச்சு பாருங்கள், லாஸ்ட் கிளாஸ் எடுத்து பாருங்கள், ஒரு ஃப்ரிஞ்சோட விட் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் டார்க் ஆர் ஒயிட் என்னது d λ/d. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன்னா 7D λ/d மைனஸ் 2D λ/d பண்ணால் 3D λ/d கிடைக்குது. ஓகே, எனக்கு வந்து d λ/d வேணும், ஏன்னா அதுதான் ஃப்ரிஞ்ச் விட்தோட ஃபார்முலா. ஓகே, d λ/d ஈக்குவல் டு வாட், 0.5 × 2 / 3 × 0.5. ஓகே, வென் யூ சால்வ் திஸ் ஈக்குவேஷன் யூ வில் கெட் த விட் ஆஃப் ஒன் ஃப்ரிஞ்ச் ஆஃப் த பர்டிகுலர் க்வெஸ்சன். புரியுதா, ஈஸியாக இருக்கா, நியூமெரிக்கல்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா, சி கான்செப்ட் நல்லா படிச்சோம்னா நியூமெரிக்கல்ஸ் ஈஸி தான். சரியா, ஒரு சூப்பரான க்வெஸ்சன் போடுவோம். சரியா, அந்த க்வெஸ்சன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியர் ஆகிடும். சரியா, சரி அந்த க்வெஸ்சன் போடுங்க, இன்னும் சின்ன க்வெஸ்சன் பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. சரியா, ஒரு கோட் ஒன்று இருக்குது, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஓகே, இங்கே ஸ்லோவாக போனால் பிரச்சனை இல்லை, ஸ்டடியாக போங்க. ஓகே, யூ ஷுட் பி ஸ்டடி வித் த கான்செப்ட், கான்செப்டில் கிளாரிட்டி இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு அட்லீஸ்ட் க்வெஸ்சனாச்சும் புரியுது. ஓகே, க்வெஸ்சன் புரியுது. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ப்ரீவியஸாக கான்செப்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு வந்ததுனால நமக்கு க்வெஸ்சன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டைம் எடுக்கல, க்வெஸ்சன் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருது. ஓகே, ஸோ நான் இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இஃப் லேம்டா ஈக்குவல் 6000 ஆம்ஸ்ட்ராங், தென் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா இஸ் ஆப்டைன்ட் அட் 0.2 meter ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமா. என்ன சொல்கிறாங்கன்னா, யங்ஸ் செட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் லேம்டா ஈக்குவல் டு 6000 ஆம்ஸ்ட்ராங் வச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா வந்து 0.2 meter ஃப்ரம் த சென்ட்ரல் லைன் கிடைக்குது. ஓகே,
If my lambda is becoming 4000 ஆம்ஸ்ட்ராங் என்னோடய லேம்டா வேல்யூ 4000 ஆம்ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாக்கா அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா எங்கே கிடைக்கும் ஓகே அப்போ என்ன வேர் வில் யூ ஃபைண்ட் ஃபோர்த் மினிமா ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா லேம்டா வேல்யூ ஃபஸ்ட்டு 6000 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது அப்போ என்னோடய ஃபஸ்ட் மேக்ஸிமா வந்து இஸ் ஆப்டைன்ட் அட் 0.2 மீட்டர் ஓகே இன் கேஸ் ஐ எம் ரெடியூசிங் மை லேம்டா டு 4000 ஆம்ஸ்ட்ராங் அப்போ என்னோடய ஃபோர்த் மினிமா எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க சரியா தயவு செஞ்சு டேக் 5 மினிட்ஸ் டைம் ஓகே பாஸ் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை திஸ் க்வெஸ்சன் யுவர் செல்ஃப் ஓகே உங்களால் முடியும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரீயாக பார்த்துருப்போம் ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக போட்டு பாருங்கள் டெஃபினெட்லி யூ வில் கெட் திஸ் க்வெஸ்சன் சரியா இந்த க்வெஸ்சன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ஸே கிடைக்கும் ஓகே ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கவனிச்சுக்கோங்க கீவன் என்ன இந்த ஆம்ஸ்ட்ராங் மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா இஸ் ஆப்டைன்ட் அஸ் 0.2 மீட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமாக்கு என்ன ஃபார்முலா என் ஈக்குவல் டு 1 வச்சு போடணும் என்டி லேம்டா பை டியில் என் ஈக்குவல் டு 1 வச்சு போட்டால் யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஈக்குவல் டு டி லேம்டா பை டி விச் இஸ் நத்திங் பட் 0.2 ஓகே அப்போ இந்த இடத்துல எல்லாமே கிவன் 0.2 கிவன் லேம்டா இஸ் கிவன் 6000 அண்ட் டி அண்ட் டி தெரியல ஓகே ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் டச் ஓகே ஸோ ஒரு ரேஷியோ மாதிரி கொண்டு வந்திருக்க டி பை டி ஈக்குவல் டு 0.2 by 6000 ஓகே 0.2 by 6000 யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவலைப்படத்தவலை சரியா ஏன்னா யூனிட் இந்த இடத்துல லேம்டா இருக்கும் அந்த இடத்துல லேம்டா இருக்கும் இட் வில் கெட் ஸ்ட்ரைக் டவுன் ஸோ யூனிட் பார்த்து இப்போ டென்ஷன் ஆக தேவையில்லை ஓகே நவ் இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்த் மினிமா கேட்டிருக்காங்க ஃபோர்த் மினிமான என்ன ஃபார்ம்லா 2n-1 இன்டு லேம்டா டி டிவைடட் பை வாட் 2d ஓகே ஃபோர்த் மினிமா ஃபார்மில் இந்த இடத்துல என் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என் ஈக்குவல் டு 4 போட்டால் இவளுக்கு 7d λ/2d இன்ட்டு டின்னு வருது ஓகே ஸோ இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு என்னென்ன தெரியும் யூ நோ லேம்டா ஓகே லேம்டா தவிர வேறு எதாவது தெரியுமா லேம்டா தவிர வேறு எதுவும் தெரியாது உங்களுக்கு கரெக்டாக ஸோ அப்போ என்ன ஆகும் 70 × 4000 / 2d மாறுது 70 × 4000 / 2d மாறுது அப்போ வந்து என்னாச்சு 7 × 4000 / 2 × இந்த ரேஷியோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி ஈக்குவல் டு 0.2 by 6000 ஓகே ஸோ அதுதான் சொன்னேன் உங்களை யூனிட்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அதான் காரணம் 6000 & 4000 கேன்சல் ஆகிடும் ஆம்ஸ்ட்ராங் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் ரிமைனிங் வில் பி 2 × 0.2 ஓகே நவ் இப்போ என்ன பண்ணுங்கள் இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் ஃபார் 4d என்னது 7 × 4000 / 2 × 0.2 / 6000 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஓகே ஓகே இது வரைக்கும் புரிஞ்சு எல்லாருக்கும் ஸோ கிளியராக இருக்கா ஈஸியாக இருந்துச்சா இப்போ ரியலி ஒரு சேலஞ்சிங்கான க்வெஸ்சன் ஓகே ரியலி சேலஞ்சிங் க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் நீங்கள் போட்டிங்கன்னா ஐ வில் அக்செப்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வெற்றிகரமாக ஃபுல்லாக புரிஞ்சிச்சுன்ட்டு ஓகே எத்தையுமே பார்க்கக்கூடாது சரி ஹைட் எவ்ரி திங் ஐ ஹாவ் நோ அதர் கோ சரி லிசன் இஃப் டி ஈக்குவல் டு 1 mm ஓகே டீனது ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1 mm சொல்கிறாங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு அதெல்லாம் கேட்டுட்டு ஏர்லி மார்னிங் 5:30 PM ஸோ சீக்கிரமாக எஞ்சா இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக நீங்களும் இருக்கலாம் சரியா ஸோ கம்மிங் பேக் டி ஈக்குவல் டு 1 mm ஓகே அண்ட் கேபிட்டல் டி ஈக்குவல் டு 1 மீட்டர் கேபிட்டல் டின்னா என்னது ஸ்க்ரீனுக்கும் உங்கள் ஸ்லிட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் ஓகே லேம்டா ஈக்குவல் டு 0.5 mm லேம்டா ஈக்குவல் டு 0.5 mm ஓகே நோ 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 பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது ஓகே சி நவ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சா ஃப்ரிஞ்ச் அது ஓகே ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் ஓகே சி க்வெஸ்சன் பாருங்கள் ஸ்மால் டி கொடுத்துட்டேன் கேபிட்டல் டி கொடுத்துட்டேன் லேம்டா கொடுத்துட்டேன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிளாக தெரியுதுல்ல ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இதை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி என்னோடய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நல்லா கிளியராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா சிம்பிள் தான் போட்டுட்டு சொல்லுங்கள் பாஸ் த வீடியோ ஃபார் 2 மினிட்ஸ் அண்ட் தென் கண்டினியூ திஸ் ஓகே எல்லாமே கிவனாக இருக்குது இது வந்து 1 mm இது 1 மீட்டர் இது வந்து 0.5 mm அண்ட் தட்ஸ் இட் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் ஓகே
ஸோ ஐ ஹோப் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் கண்டினியூ பண்ணுற வீடியோவை சி. கிவன் என்ன ஃபர்ஸ்ட் பிரிஞ்ச் கேட்டிருக்காங்க, பிரைட் மேக்ஸிமா கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா கேட்டது அப்போ என்னது? டி லாம்டா பை டி இன்டூ என். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமாவோட ஆன்சர் என்ன? என் இன்டூ டி லாம்டா பை டி, சரியா? அண்ட் என் வந்து இந்த இடத்துல ஒன் ஆகிடும், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா கேட்டிருக்கனால ஒன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே கிவன். டி கொடுத்துருக்காங்களா? டி என்னது? 1 மீட்டர். ஓகே, அண்ட் தென் லேம்டா கொடுத்துருக்காங்களா? லேம்டா என்னது? 0.5 mm. 0.5 mm, அப்போ எம்எம் வந்து மீட்டரில் மாற்றினா 10⁻³. ஓகே, டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ஈக்குவல் டு 10⁻³ mm, கரெக்டா? அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.5 மீட்டர் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். வெரி குட், சூப்பர், நல்லா படிச்சிருக்கீங்க. சீரா லிசன் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. லேம்டா என்னது இங்கே? 0.5 mm. ஸ்மால் டி என்னது இங்கே? 1 mm. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது முக்கியமான அசம்ஷன் என்ன எடுத்தோம்? முக்கியமான அசம்ஷன் என்ன? ஒரு பாயிண்ட்டில் சைன் டீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை டின்னு கொண்டு வந்தோமா? அமே ரைட் வரும். சைன் டீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை டின்னு கொண்டு வந்தோமா, அங்கே என்ன ஆயிடுச்சு? லேம்டோட வேல்யூ வாஸ் மச் லோவர் ஆஸ் கம்பேர்ட் டு டி வேல்யூ. அதனால் சைன் டீட்டாவோட வேல்யூ கம்மியாச்சு, டீட்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அதனால் சைன் டீட்டா ஈக்குவல் டு டான் டீட்டான்னு வச்சு ப்ரூவ் பண்ணி நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணோம். ஓகே, பட் இந்த கேஸ் அப்படி கிடையாது ரக்கண்ணா, அப்படி கிடையாது. இந்த இடத்துல லேம்டா வந்து 0.5 mm அண்ட் உங்கள் டி வந்து 1 mm. லேம்டாக்கும் டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஜஸ்ட் 0.5 mm தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா உங்கள் சைன் டீட்டா வில் நாட் பி லெஸ் வேல்யூ, கரெக்டாக? சைன் டீட்டாவும் டான் டீட்டாவும் வேறு வேறு வரும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து டீட்டா பெருசாகிடுச்சு. டீட்டா பெருசானால் சைன் டீட்டா வில் பிகம் வேறு வேல்யூ அண்ட் டான் டீட்டா வில் பிகம் வேறு வேல்யூ. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் நல்லா யோசிங்க. எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து வரணும், சரியா? இந்த கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, உங்களுக்கு புரியல, கரெக்டாக? ஸோ என்ன ஆகிடுச்சு? இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? வி நீட் டு சால்வ் பை நார்மல் மெத்தட். ஓகே, எங்கேருந்து ஆரம்பிப்போம்? டெல்டா எக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஞாபகம் இருக்கா டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொண்டு வந்தேன்? உங்கள் லைஃப்லேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் சொல்லனால டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? டி சைன் டீட்டா. ஓகே, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் என்னது? பிரைட் ஃப்ரிஞ்சை பற்றி பேசுகிறாங்க. டெல்டா எக்ஸ் என்னது? அப்போ எப்படி வேரி ஆகும்? 0 lambda, 2 lambda, 3 lambda அப்படி வேரி ஆகும், சரியா? ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுனா அப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுனா, யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் ஆஸ் லேம்டா. ஓகே, ஸோ லேம்டா ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. அப்போ ஸோ லேம்டா என்ன ஆயிடுச்சு? டி சைன் டீட்டா. லேம்டா ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை டி. ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த இடத்துல சைன் டீட்டா வந்து காஸ் டான் டீட்டாவை ஈக்குவேட் பண்ணிட்டோம், சரியா? ஏன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப சின்ன ஆங்கிள் கிடச்சிது, அதனால் நம்ம சைன் டீட்டாவும் டான் டீட்டாவும் மாற்றணும். பட் இந்த கேஸை நமக்கு சைன் டீட்டாவோட வேல்யூ சின்னதாக கிடைக்காது, ஏன்னு பாருங்கள். லேம்டாவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 0.5 mm. டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 mm. 0.5 mm by 1 mm வில் பி 1/2. சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன? 1/2. 1/2னா என்னது? டீட்டா ஈக்குவல் டு 30 degrees. சைன் 30 என்னது? 1/2. டான் 30 என்னது? டோட்டலாக வேறு. டான் 30 வேல்யூ என்னது? சி, டிஃப்ரென்ஸ் புரியுதா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது புரியுதா? ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சைன் டீட்டாவை வி கேன் நோட் டைரக்ட்லி ரைட் இட் ஆஸ் டான் டீட்டா. அப்போ நமக்கு வையோட டிஸ்டன்ஸ் வேணுமே, எப்படி கண்டுபிடிப்போம்? வையோட டிஸ்டன்ஸ் அவள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சி, திருப்பி வாங்க, அந்த ஃபிகரை அந்த ஃபிகரை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்ன சொன்னால் ரெண்டு ஸ்லிட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் அசியூம் பண்ண பாயிண்ட் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ், இதுக்கு இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து க்யூன்னு எடுத்துப்பேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது வை. ஓகே, இதுதான் எனக்கு தேவைப்படுது. இந்த ஆங்கிள் வந்து டீட்டா. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து டீட்டா. இந்த கேஸில் உங்களுக்கு டீட்டா தெரிஞ்சிடுச்சு. ஓகே, டீட்டா தெரிஞ்சிட்டாக்கா டான் டீட்டா என்ன போடுவீங்க? டான் டீட்டா ஈக்குவல் டு வை பை டின்னு போடுவீங்களா? அதே மெத்தட் தான், என்ன டான் டீட்டா ஈக்குவல் டு வை பை டி டேரெக்டாக போடுவீங்க, அந்த இடத்துல வேறு மாதிரி போடுவோம். டேரெக்டாக நம்ம சைன் டீட்டாவை அப்படியே மாற்றி எழுதிடுவோம். இந்த இடத்துல அப்படியே மாற்றி எழுதினா தப்பாக வரும் ஆன்சர், ஏன்னா இந்த இடத்துல கம்பேரிசன் இஸ் ஃபார் லேம்டா அண்ட் டி. பட் ஆக்சுவலாக நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்? வைக்கும் டிக்கும் கம்பேர் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ டான் டீட்டா ஈக்குவல் டு வை பை டின்னு போடுவீங்க. அப்போ டான் டீட்டாவோட வேல்யூ இஸ் 1/√3, ஐ திங்க் ஸோ, கரெக்டாக 1/√3 வரும். இந்த இடத்துல வையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ இஸ் ஆல்ரெடி கிவன், 1 மீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் பார்ட் அண்ட் த ஃபோர்த் மேக்ஸிமா ஆஸ்
ஒன் பை ரூட் த்ரீ. புரியுதா கான்செப்ட் பார்த்தீங்களா, எப்படிலாம் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்களா கான்செப்ட்டு. சரியா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் ஐஐடி ஜேஇ கொஸ்டின்ஸ் தான் என்ன இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக கொடுத்துருவாங்க. ஓகே அதில் இருக்க டெப்த்தை கான்செப்ட் தெரியாமல் நமக்கு வந்து புரியவே புரியாது. ஓகே இப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸை கிளியராக பார்த்ததுனால மட்டும்தான் இந்த கொஸ்டினை உங்களால் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடிஞ்சு. எதனால் வந்து இந்த கொஸ்டினோ இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டினோ எதனால் டிஃப்ரென்ஸ்ன்ட்டு உங்களால் அதனால தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு. சரியா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், சரியா கொஞ்சம் ட்ரையாக தான் போகும். அண்ட் கம்பேர்ட் டு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வில் பி ஈஸியர். ஓகே வர்ச்சுவல் லேர்னிங்கில் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். யா சில டைம் ஐ மே ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ், சரியா கொஞ்சம் கை காலெலாம் அசைச்சு காமிக்கிற மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தால் போட்டு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வரலை, வந்துச்சுன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் தேட். அண்ட் இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சாடா, இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கா? சி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்றும் முடியல, சரியா ஒன்றும் முடியல, இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா அந்த இன்டென்சிட்டி, இந்த இடத்துல டார்க்காக இருக்கும் அப்படியே அந்த டார்க் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். ஓகே அதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது. இந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம கிராஃபில் படிப்போம். ஓகே எப்படி இதை வந்து கம்மியாகுது எப்படி அதிகமாகுதுன்றலாம் பார்ப்போம். சரியா ஸோ ஐ திங்க் இன்றைக்கி இது போதும். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போட்டாச்சு, கொஞ்சம் இந்த வீடியோ சின்னதாகவே வச்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நம்ம மீடியாலாம் அப்புறம் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ ஸோ மச், குட் பை.